சிறப்பான மனவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் முதலில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி உதயநிதி அவர்கள் பேசியது போல இது எங்கள் குடும்ப திருமணம், அதனால தான் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். அன்புதுரையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர் சாதாரண ஒரு மன்றத்தினுடைய செயலாளராக இருந்து அதற்கு பிறகு இளைஞரணியிலே பொறுப்பேற்று வட்டச் செயலாளராக, பகுதி செயலாளராக, இன்னும் பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் சூழலின் காரணமாக வர முடியாத ஒரு நிலை. ஆனால் அதை பற்றி எல்லாம் அவருக்கு வழிபட்டதில்லை. தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் எனக்கு வழிபாடு. இதே சொல்லிக் கொண்டிருந்தால் திரும்பவும் இப்படித்தான் சொல்லுவான் என்று கருத வேண்டாம். அன்புதுரையை பொறுத்தவரையில் நான் 84 ஆண்டு முதன் முதலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்ட நேரத்தில் எனக்காக பணியாற்றியவர், வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கிற பணியில அவர்கள் ஈடுபட்ட விதம் இன்னும் என்னால் மறக்க முடியாது. ஒவ்வொரு தெருவாக அழைத்துச் செல்வார். அண்ணா அறிவாலயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இளங்கோ சாலையாக இருந்தாலும் சரி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லையம்மன் காலனியாக இருந்தாலும் சரி, வீனஸ் காலனியாக இருந்தாலும் சரி, போயஸ் கார்டனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திற்கும் அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி, காரணம் அவர் ஏற்கனவே எல்லோரிடத்திலும் அறிமுகமானவர், எல்லோருடைய பெயரையும் சொல்லி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைக்கக்கூடியவர் நம்முடைய அன்புதுரையவர். மதியம் நேரமாகிவிட்டது, வெயில் வந்துவிட்டது, போதும் என்றால் கூட இன்னும் ரெண்டு வீடு தானே, இன்னும் ரெண்டு வீடு தானே சொல்லி அழைச்சிக்கிட்டே போயிட்டிருப்பாரு. ஆக அந்த அளவிற்கு தேர்தல் பணியாக இருந்தாலும் கட்சி பணியாக இருந்தாலும் அவரிடத்தில் ஒன்று சொல்லிவிட்டால் முடியாது என்று சொல்ல மாட்டார், கஷ்டம் என்று கூட கூற மாட்டார். நீங்கள் சொல்லிட்டீங்கள, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெற்றியோடு முடித்து தரக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய அன்புதுரை அவர்கள். அந்த அன்புதுரையினுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நியாயமாக நான் நீண்ட நேரம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களோடு இருந்திட வேண்டும். ஆனால் சட்டமன்றம் முன்கூட்டியே 9:30 அளவில் உள்ளதிருக்கிறது. அதனால் நான் நீண்ட நேரம் இங்கே நின்று உங்களோடு பங்கேற்க முடியாததற்காக நான் உள்ளபடி வருத்தப்படுகிறேன். நான் வரும்போது கூட ஒரு கண்டிஷன் போட்டு தான் வந்தேன், வந்து மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து விட்டு நான் போய்விடுவேன், அதற்கு பிறகு பேசுவார்கள் மற்றவர்கள்லாம் சொன்னேன். அதேபடி தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நானே விரும்பி அன்புதுரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று எனக்கு உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வை சொல்லவில்லை என்று சொன்னால் நான் அன்றி மறந்தவனாகி விடுகிறேன். அதனால தான் அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நானும் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். அன்புதுரை எந்த லட்சியத்திற்காக, எந்த கொள்கைக்காக, அன்புதுரை மட்டுமல்ல அவருடைய துணைவியாரவர்களும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவர் கட்சி பணி ஆற்றியிருக்கக்கூடிய, பொதுப்பணி ஆற்றியிருக்கக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வட்டாரத்தை பொறுத்தவரை அன்புதுரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள்.
அந்த அளவிற்கு அன்புதுரை எல்லோரிடமும் அன்போடு பெயருக்கு ஏற்ற மாதிரி அன்பு 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 என்று எல்லோரிடத்தில் அன்போடு கடைபிடிக்கிறார இருக்கிறாரும். அவருடைய செல்வங்கள் மனக்கோணம் கொண்டிருக்கக்கூடிய மணக்கன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து பாடுபடுங்கள், பணியாற்றுங்கள். அதே நேரத்தில் மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு ஒரு உரிமையான ஒரு வேண்டுகோள் எல்லா இடத்திலும் சொல்வது தான், உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அதற்காக அவசரப்பட வேண்டாம், ஆனால் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள், தமிழ்மொழிக்கு சிறப்பு சென்று தாருங்கள் என்று அவர்களிடத்திலும் என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.